CLRI has been conducting the BTech program in leather technology along with the University of Madras. Then now it's called as the Anna University. In the course, எப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் அகெயின். ஒரு இந்த கோர்ஸில் எப்படின்னா என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடித்த பசங்களுக்கு எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அந்த ப்ரொசீஜர்ஸில் லெதர் டெக்னாலஜி ப்ரோக்ராமை சூஸ் பண்ணுற பசங்க உள்ளே வருவாங்க வருவாங்க. ஃபஸ்ட் இயர் ஜென்ரல் இன்ஜினியரிங் கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணிவிட்டு தே வில் கம் டு சிஎல்ஆர்ஐ டு லேர்ன் லெதர் டெக்னாலஜி. ஆல் தி சயின்டிஸ்ட் ஆஃப் சிஎல்ஆர்ஐ ஆர் ஆக்சுவலி ஹானரரி ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் லெதர் ப்ராசஸிங்கில், என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டில், ப்ராடக்ட்ஸில், ஃபுட்வேரில் என்னென்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்கோ இது எல்லாமே வந்து எங்கள் பிடெக் பசங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தேர்ட் இயர் பிடெக் முடிக்கிற ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரீமாக கூட நாங்கள் பிரிப்போம். அவங்கள எலெக்டிவ் கோர்சஸ் வந்து ஃபுட்வேர் ரிலேட்டட் எலெக்டிவ் கோர்ஸ் படித்து ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போகிற மாதிரியும், இல்லை லெதர் ரிலேட்டட் கோர்சஸ் படித்து ஃபர்தராக எம்டெக் பிஹெச்டி அந்த மாதிரியும் போகலாம் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸு. ஆஸ் இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே 65 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் இருக்குது பிடெக் ப்ரோக்ராமில். இதில் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லெதர் இண்டஸ்ட்ரியில் இமீடியட் எம்ப்ளாய்மெண்ட்டில் போயிடுறாங்க. ஸோ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லை எங்கள் ஆலம்னஸே நேராக வந்து பேசி பசங்களை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. மீதி கொஞ்சம் பசங்க வந்து அப்ராடுக்கு இல்லாட்டா இங்கே சிஎல்ஆர்ஐலேயே ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வருவாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாங்க. ஸோ இது வந்து பிடெக் ப்ரோக்ராம். இந்த பிடெக் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 5 லேருந்து 6 வருஷம் இருந்ததுக்கப்புறம் இந்த கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுன்னா இவங்களாவே வந்து இமீடியட்டாக என்டர்ப்ரனராக கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் ப்ராடக்ட் செக்டரில் லெதர் குட்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட் செக்டரில் போனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து அவங்களால ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு யூனிட்டோ தனியாக ஆப்ரேட் பண்ண முடியறது. இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளேலேருந்தே நாங்கள் வந்து ஒரு ஃப்ளையர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். அது எப்படின்னா எங்கள் என்டர்ப்ரனர் ஆலம்னை சீடு மணி கொடுக்குற மாதிரியும் அவங்க அட்வைஸோட ஃபைனல் இயர் பிடெக் முடிச்சு வெளியில் வர பசங்க சிஎல்ஆர்ஐயோட சப்போர்ட்டோட போய் ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற மாதிரி நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதில் அதில் ஒன்று ரெண்டு பசங்க வந்து ஆல்ரெடி வந்து குரூப்பாக சேர்ந்து இ காமர்ஸ் வழியாக லெதர் ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிடெக் ப்ரோக்ராமுடைய அட்வான்டேஜஸ். பிடெக்லேருந்து எம்டெக்கு போனோம்னா அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிடெக்லேருந்தும் பிடெக் லெதர் டெக்னாலஜி படித்த பசங்கள்லேருந்தும் எம்டெக் லெதர் இல்லாட்டா எம்டெக் ஃபுட்வேர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எம்டெக் லெதரும் எம்டெக் ஃபுட்வேர் மோஸ்ட்லி ஹையர் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் சிஎல்ஆர்ஐயோட சேர்ந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எம்டெக் ஃபுட்வேர் படிக்கிறவங்க வந்து லெதர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஆர்என்டியில் மூவ் பண்ணுவாங்க. இங்கே இப்போ கரண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுற லெதர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி மல்டிநேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த எம்டெக் படித்த பசங்க வந்து தே பிகம் ஆர்என்டி மேனேஜர்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஜென்ரலாக எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 7th செமஸ்டர் முடிக்கிற ஸ்டேஜ்லேயே வேலை கன்ஃபார்ம் ஆகிடுறது. லெதர் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஐடிலேயோ, ஐடி ஒரு 15%, மீதி எல்லாமே லெதர் இண்டஸ்ட்ரியில் 7th செமஸ்டர் முடிக்கிற ஸ்டேஜ்லேயே கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஒன்று ரெண்டு பசங்க வந்து நாங்கள் ஃபர்தர் ஸ்டடிஸ் ட்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வரோங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் லேட்டாக இது பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக 80% பசங்களுக்கு வந்து 7th செமஸ்டர் முடிக்கிற ஸ்டேஜ்லேயே வேலை கன்ஃபார்ம்டாக இருக்கும். இது வந்து மீதி இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி பிரான்ச்சஸ்லேருந்து லெதர் பிரான்ச்சில் என்ன டிஃப்ரென்ஸ்னா எங்கள் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வழியாக வராது. ப்ரிடாமினண்ட்டாக இவங்க கவுன்சிலிங் வந்து என்ன நாங்கள் டைரெக்டாக இங்கே கவுன்சிலிங் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் செட் பண்ணி எங்கள் இண்டஸ்ட்ரி ஆளுங்களுக்கு லெட்டர் நாங்களே அனுப்பி அவங்க வர ரூட்டில் தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் இங்கே. ஸோ அந்த பேசிஸில் பண்ணுறதுனால அவங்க மார்க்ஸை விட உனக்கு லெதர் பண்ணுறதுக்கான திறமை நிறையா இருக்கா, உன்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியுமாங்கிறத பார்த்து தான் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மார்க்ஸ் இன் தி கேஸ் ஆஃப் லெதர். அந்த ட்ரேடை நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கல்ஸ் டைமில் நீ எவ்வளோ தூரம் நல்லா கற்றுன்ருக்க, என்ன மாதிரி பிடெக் ப்ராஜெக்ட் நீ பண்ண அதுலேருந்து உன்னால் ஒரு புது ஆர்டிக்கல் டெவலப் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா, அது இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. என்னென்னா இங்கே பிடெக்கே மட்டுமே போகிறோம் பிகாஸ்
தேர்ட் செமஸ்டர் முடித்து அவங்க வந்தாச்சுன்னா ஃபோர்த்து செமஸ்டர்லேருந்தே அவங்களுக்கு எல்லா செமஸ்டர்லேயுமே பிடெக்கில் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்குது. எங்கள்கிட்ட சிஎல்ஆரில் ஒரு பைலட் டேண்ட்ரி இருக்குது, அங்கே வந்து 100 கிலோகிராம் லெவல்ஸ் வரைக்குமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆகுறாங்க. இதை தவிர ரெண்டு சிக்ஸ்த்து செமஸ்டர் வெக்கேஷனில் இன்டர்ன்ஷிப்புக்கு நாங்கள் ஆக்சுவல் ஃபேக்ட்ரிக்கே இவங்களை அனுப்பிடுவோம். ஸோ 1 மந்த் ஃபேக்ட்ரி கண்டிஷன்ஸில் அவங்க ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிறதுனால பிடெக் மட்டுமே போகிறோம் ஒரு லெதர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு. நான் ஐ எம் ஸ்ரீராம், டைரக்டர், சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்.